முன்ன விட 1500 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிச்சிருந்தோம். இப்போ அந்த 1000 ரூபாய் சம்பாதிச்சிக்க காலைல 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ஆகுது. ஒரு பேம்பர்ஸ் வாங்க போனாலும் 24 ரூபான்றான். கொண்டாட்டி புள்ளியெல்லாம் அங்கே காப்பாற்றுவேன் அம்மா, இவன் தர 12 கிலோமீட்டர் எங்கே போய் ஓட்டுறது? இப்போ கிளம்பாக்குன்ற ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமாகவே இருக்குது. அப்போ என்ன உடனே ஒரு லேடிஸ் கூட தனியாக வந்து அவள் லாங்கில் ட்ராவல் பண்ண பயப்படுவாங்க. இங்கேருந்து ஊருக்கு போகிற டிக்கெட்டை விட இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறது தான் டிக்கெட் அதிகமாக போகுது. இந்த ஆட்சி நம்மளுக்கு தேவையா? எம்ஜிஆர் இல்லறம் இருக்கக்கூடாது தான் பண்ணிக்கிறாங்க வச்சு, அதான் எனக்கு கம்பம் தெரியும், அது உண்மை. நல்ல விஷயந்தான், இன்னும் பஸ் ஸ்டாண்டு கட்டினதெல்லாம் தப்பு கிடையாது. பஸ்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு அந்த பிரச்சனை சரியாயிடும் சார், வேற ஒன்றும். இப்போ நான் ஆட்டோ ஃபீல்டை விட்டு வெளியே வந்துட்டேன், பஸ் ஸ்டாண்ட் அங்கே மாறினதால இப்போ நான் வந்து மாச சம்பளத்துக்கு வேலைக்கு கேட்டுன்னு சுற்றிட்டு இருக்கேன். இப்போ ஆட்டோ வர லைஃப் மட்டும்தான் போச்சு, மால் ஓப்பன் பண்ணிட்டோம், மொத்த பேர் லைஃபும் போக போகுது பாருங்க. அவன் அவன் வண்டியை விற்கிற ஐடியாவில் இருக்கான், டியூ கட்ட முடியாது. பொதுமக்களுக்கும் இதனால சேதாரம் தான். ரேஷன்களில் போய் அரிசி வாங்கி போட போகிறோம், வேற வழியே கிடையாது. எங்கள் போல போய் அதான் என்னைக்கு காய் சட்டை போட்டோமோ அன்னோட எங்கள் லைஃபே முடிஞ்சு போச்சு. பூ கடை போட்டிருக்கவங்க, டீ விற்கிறவங்க, ஆட்டோ உள்ள கடை வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே பாதிப்பு இதனால. 100 பஸ் ஓடுதுன்னா 50 இங்க 50 அங்க டிவிஷன் வழியா பிரிச்சா அது பப்ளிக் வந்து ஒரு இது இல்லை. அண்ணா வணக்கம் அண்ணா, உங்க பேர் என்னண்ணா? என் பேர் சுதாகர். எத்தனை வருஷமா ஆட்டோ? 30 வருஷமா ஆட்டோ ஓட்டுறேன். ஆனால் இப்போ இத்தனை வருஷமா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, இப்போ வந்து இல்லை, அது வந்து கிளாம்பாக்கத்துக்கும் மாதாவரத்துக்கும் மாற்றிருக்காங்கன்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிளாம்பாக்கம் மாதாவரத்துக்கு மேலே பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. இங்கே வந்து போக்குவரத்து நெரிசல் தான், இது மெயின் சிட்டி, சென்ட்ராக இருக்கிற இடம் இது. ஜனங்கள் வந்து இப்போது எல்லாருமே சென்ட்ரல் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி தென்மாங்குடத்துக்கு போனால் அங்கே தான் போய் டிக்கெட் புக் பண்ணி அப்படி தான் போயிட்டுருக்காங்க. அதனால் அங்கே மாற்றினால ரொம்ப சிரமமாக இருக்குது இங்கே இருக்கவங்களுக்கு. அதனால் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் போனதுனால பிரச்சனை இல்லை, இப்போ அதை சார்ந்த தொழில்கள் எல்லாமே ரொம்ப நஷ்டப்படுது. இப்போ ஆட்டோ ஓட்டுநருக்கு எதுவும் சரியான சவாரிகள் கிடைக்கிறதில்ல. அது மாதிரி பக்கத்தில் இருக்க கடைகள் வியாபாரங்கள் போயிடுச்சு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, நிறைய பக்கத்தில் இருக்க லாட்ஜு ஹோட்டல் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு. அதனால் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம்தான் இது, போனது எல்லாருக்குமே கஷ்டமான செயல் தான் இது. கவர்மெண்ட் பஸ்ஸும் ப்ரைவேட் பஸ்ஸும் ஒரே இடத்துல இருக்கிறதால, ஒரே இடத்துல வெளியே வரதால டிராஃபிக் அதிகமாகுது. ஒன்று கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டை மாற்றிருக்கலாம், இல்லை ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டை மாற்றி, ரெண்டுத்தையும் மாற்றினால டிரைவர்களோட அன்றாட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதெல்லாம் வேஸ்ட்ணா. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்து பெஸ்ட்ண்ணா. கிலோமீட்டர் வந்து கிராமத்துல தேவையான குப்பி தொடுமையில் போட்டாங்க வருஷம் பூரா. மறுபடியும் இந்த ஆட்டோ வர எப்படி சம்பாதிக்கணும் பண்ண முடியும் சொல்லுங்க. இருக்கு சீட்டு தேவைங்க பஸ் ஸ்டாண்டு பூரா. நீ தூக்கி கிராமத்தில் போட்டோம்னா மறுபடியும் தள்ளி போனால் என்ன பண்ணுறதுங்க? இந்த ஜனம் எத்தனை முறை என்ன பண்ண முடியும்? அதான் உண்மைங்க, என்னோட ஒரே கொள்கை தாங்க. இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் நிறுவனம் இருக்கணுங்க, அதாங்க. மாத்தினதுனால ரொம்ப கஷ்டம்தான் எல்லாருக்குமே. எனக்கும் வியாபாரம் இல்லை தான் மாத்தினதுனால. முன்ன எவ்வளோ வருமானம் வந்தது, இப்போ எவ்வளோ வருது? முதல்ல கூட இப்போ பாதி தான் வருது. ஆ சரிதாண்ணா, இது வந்து நாலா பக்கம் பஸ்ஸு விட்டுது நல்லதான், இருந்தாலும் கொஞ்சம் பஸ்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும், அதான் பிரச்சனை. பஸ்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டால் அதெல்லாம் சரியாயிடும், வேறு ஒன்றும் இல்லை. நல்ல விஷயந்தான், இன்னும் பஸ் ஸ்டாண்டு கட்டினதெல்லாம் தப்பு கிடையாது. பஸ்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டால் அந்த பிரச்சனை சரியாயிடும் சார், வேறு ஒன்றும் இல்லை. கோயம்பேடு மாரி வராது, எங்கே போய் ஏறி இறங்கினாலும் கோயம்பேடு மாரி வராது. நேராக தூங்கினே வந்து கோயம்பேடில் இறங்குவாங்க. கோயம்பேடு தான் சென்ட்ரல் பிளேஸு, எங்கேருந்து வந்தாலும் கோயம்பேடில் இறங்கி ஆகுவாங்க. இந்த பக்கம் வில்லிவாக்கம் தாம்பரம் இந்த பக்கம் போகிறவங்க எல்லாருமே இது ஒரு சிட்டி சென்ட்ரல் பிளேஸு. இந்த சென்ட்ரல் பிளேஸை விட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போட்டதுனால மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. வருவாங்க கோயம்பேடில் ஏறுவாங்க போயிடுவாங்க, சிதம்பரம் சீர்காழி மாயவரம் கும்பகோணம் என்னென்ன ஊர் இருக்குது எல்லா ஊருக்கும் கோயம்பேடுக்கு வந்தால் பஸ் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஒரு சிட்டி பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் தாம்பரத்தில் இறங்கி அங்கேருந்து கிளாம்பாக்கம் போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. சென்ட்ரல் பிளேஸ்னு பார்த்தா கோயம்பேடு தான், சிட்டியோட சென்டரே கோயம்பேடு தான். மாதாவரத்துக்கு மாற்றுறது தான் ஓகே, கேளம்பாக்கம் மாற்றுறது ரொம்ப தூரம். அங்கே இங்கேருந்து மக்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் போக முடியாது. உள்ள விட 1500 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிச்சிருந்தோம், இப்போ அந்த 1000 ரூபாய் சம்பாதிச்சிக்க காலைல 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருந்தால் தான் நல்லதாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து ஆட்டோவில் போனால் 1500 கூட 2000 கூட கேளம்பாக்கம் போய் போவாங்களாம் மக்கள், எல்லாம் யாரும் போக மாட்டாங்க. அதனால் வந்து பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடில் இருக்குது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் இன்னும் எவ்வளோ தான் பாதிக்க போகிறது? பெட்ரோல் விலைவாசியில் எவ்வளோ ஏறி போயிடுச்சு. ஒரு பேம்பர்ஸ் வாங்க போனாலும் 24 ரூபான்றான், கொண்டாட்டி புள்ளியெல்லாம் அங்கே காப்பாற்றுவேன் அம்மா, இவன் தர 12 கிலோமீட்டர் எங்கே போய் ஓட்டுறது? அவன் அவன் மாநாடுன்றான் இதுன்றான் அதுன்றான் போயினுங்கிறானுங்க, அவன் அவனுக்கு கட்சிக்காரனுக்கு காசை குத்து போயினேங்கிறானுங்க. எங்களுக்கு எப்போ தான் ரேட்டு ஏற்றுவாங்க? ரேட்டு ஏற்றினா தானே நாங்களும் ஓலா ரேட்டுக்கு போக முடியும். கவர்மெண்ட் மீட்டரை போட சொல்லுங்கள். இது இப்போ வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுனால இங்கே சுற்றி சென்னையில் இருக்கிற பக்கம் கொஞ்சம் லாங்கில் இருக்கிறவங்கன்னா இங்கே வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இப்போ கிளம்பாக்கன்ற ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமாகவே இருக்குது. அப்போ என்ன பண்ண ஒரு லேடிஸ் கூட தனியாக வந்து அவள் லாங்கில் ட்ராவல் பண்ண பயப்படுவாங்க. இது நான் கொஞ்சம் சிட்டி ட்ராவல் பண்ண யார் இருந்தாலும் பயப்படாமல் வந்து ட்ராவல் பண்ணி போயிடுவாங்க. ரெண்டாவது இங்கேருந்து ஒரு அதிக டிஸ்டன்ஸ்னால ஆட்டோ ஒரு 1000 ரூபா மினிமம் கேட்பாங்க. அந்த 1000 ரூபா கொடுத்து போகிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போவாங்க. அதனால் பஸ்ஸான மாற்ற பப்ளிக்கு கொஞ்சம் அது சிரமம் தான். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், இது வந்து பொதுமக்களை வந்து பாதுகாப்புக்கு வழி இல்லை, பொழப்புக்கு வழி இல்லை. இங்கே இருக்கிற எல்லா பஸ்ஸர்களும் பொழப்புக்கு வழி இல்லை. இங்கேருந்து ஊருக்கு போகிற டிக்கெட்டை விட இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறது தான் டிக்கெட் அதிகமாக போகுது. இந்த ஆட்சி நம்மளுக்கு தேவையா? நம்மளுக்கு தேவையில்லை. மக்களுக்கு நல்லது பண்ணுறது தான் வந்தீங்க. கேளவு மாத்திரம் தப்பு இல்லை, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அவ்வளோதான். என்னை பொறுத்தல அவ்வளோதான். இப்போ ஒரே இடத்துல வந்துச்சுன்னா எல்லா மக்களுக்கும் வசதி. இப்போ திடீர்னு மாற்றிருக்காங்க, எனக்கே வந்து குழம்பு போயிடுச்சு. குழம்பு போயிட்டு இப்போ வந்து இங்கே வந்து நிற்கிறேன். இப்போ நான் ரெட் ஹில்ஸ் போகிறதுக்கு பஸ்ஸு நம்பர் என்னான்னு கேட்டுட்டு அப்படி நிற்கிறேன். வாழ்வாதாரமே ரொம்ப பாதிச்சிச்சுப்பா. ரொம்ப எல்லாம் ஒரு ஆள் இல்லை, கிட்டத்தட்ட 1500 ரூபாய் ரொம்ப ரொம்ப இதுவாகி போச்சு. என்ன தான் பண்ணது ஒன்றும் முடியல, வாழ்வாதாரமே போச்சு. இப்போ ஆந்திரா பஸ் ஃபுல்லாக மாதவரத்தில் மாற்றுனது அது கரெக்டு தான். ஏன்னா பொங்கல் தீபாவளிக்கு ஆந்திரா பஸ்லாம் இங்கே உள்ளே வந்தால் டிராஃபிக் ஹெவி டிராஃபிக் ஆகும். அது பண்ணது தப்பு சொல்லலை. ஏன்னா இப்போ இந்த டைமும் தெரியாது, அந்த நாளடையில் அந்த விடியாங்கால இறங்குறவங்களுக்கு நைட் இறங்குறவங்களாம் கொஞ்சம் ஒரு அன்செக்யூரிட்டாக இருக்கும், செக்யூரிட்டி இல்லை. இதை பற்றி சொல்லணும்னா வந்து டிரைவருங்க எல்லாருக்குமே கஷ்டம். இப்போ வந்து முதல் நாங்கள் வந்தோன்னா ஒரு 1000 ரூபா ஓட்டி எங்கள் வீட்டில் எத்தனை பேர் கொடுப்போம். இப்போ ஒரு 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா ஓட்டுறதுக்கே வழி இல்லை. நானும் ஒரு ஆட்டோ டிரைவர் தான். இப்போ நான் ஆட்டோ ஃபீல்டை விட்டே வெளியே வந்துட்டேன் பஸ் ஸ்டாண்ட் அங்கே மாறினதால. இப்போ நான் வந்து மாத சம்பளத்துக்கு வேலைக்கு கேட்டுன்னு சுற்றிட்டுருக்கேன். இந்தமாரி நிறையா டிரைவருங்களோட அன்றாட தொழில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நிறையா பேர் 1000 பேர் இங்கே எங்கள் ஸ்டாண்டில், இந்த ஸ்டாண்டில் ஓட்டுறவங்களே, இந்த கோயம்பேடு ஸ்டாண்டு எங்கள் ப்ரீபெய்டு ஸ்டாண்டு வரைக்கும் பாருங்கள், பின்னாடி ப்ரீபெய்டு பூத்து, எங்கள் ஸ்டாண்டில் ஓட்டுறவங்களே குறைஞ்சது 150 டிரைவர் இருக்கும். 150 டிரைவருக்கும் இப்போ வந்து அவங்களோட அன்றாட வருமானமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு 200-300 ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இருக்கிற நிலைமைக்கு. இப்போ ஆட்டோக்கார லைஃப் மட்டும்தான் போச்சு, மால் ஓப்பன் பண்ணிட்டோம், மொத்த பேர் லைஃபும் போக போகுது பாருங்க. உள்ள இந்த கடைகளுக்கெல்லாம் பெரிய லெவலில் இப்போ பாதிப்பு பண்ணுறாங்க எப்படின்னா. ஆமாங்க, எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு பாதிப்புங்க. பஸ் ஸ்டாண்ட் நம்பி இந்த சவுண்டில் எத்தனை ஏரியா இருக்கு, ஆட்டோ ஓட்டல் வண்டி கடை முதல் கொண்டு, டீ விற்கிறவங்க முதல்ல கொண்டு, எல்லாமே இந்த லைனில் குறைஞ்சது 50 ஆட்டோ நிற்கும். ஒரே ஒரு ஆட்டோ தான் நிற்கும் பாருங்க, ஆட்டோ நிற்கிதா உள்ளே பாருங்க, எவ்வளோ ஆட்டோ நிற்கும் உள்ள, ஆட்டோ நிற்கிதா எதுவுமே கிடையாது. அவன் வண்டியை விற்கிற ஐடியாவில் இருக்கான், டியூ கட்ட முடியாது. பொதுமக்களுக்கும் இதனால் சேதாரம் தான் சரிங்களா, அவ்வளோ தூரம் போக முடியாது. பொதுமக்களுக்கு நிறையா பேருக்கு பஸ்ஸு எங்கே வருதுன்னே தெரியாது, எல்லாருக்குமே இங்கே இதனால் ரொம்ப கஷ்டம். கோயம்பேடுங்கிறது காமனான ஒரு பிளேஸு, ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே பஸ் இருந்தப்போ கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ நியரஸ்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்துடலாம். கோயம்பேடு வந்து ஒரு மெயினான ஏரியான்னு சொல்லலாம். கீழம்பாக்கங்கிறது எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ரொம்ப கஷ்டம், போகிறதே கஷ்டம், பஸ் அவ்வளோவா ரேராக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மாற்றுறதே வேஸ்ட்டு தான். பொதுமக்களும் ரொம்ப சிரமமாக இருந்தால் அங்கேருந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க, அங்கேருந்து வந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் இன்னொரு பஸ் பிடிச்சி போனால் ரொம்ப கஷ்டம்தான். இது உங்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு நான் பாதிச்சிருக்கு பொருளாதார ரீதியாக? பொருளாதாரம் நாங்கள் வந்து எப்போவுமே 24 மணி நேரம் ஆட்டோ ஓட்டுவோம். நைட்டு 3 மணிக்கு வந்தால் கூட எங்களுக்கு ட்ரிப்பு கிடைக்கும். இப்போ எங்களுக்கு சவாரியே இல்லை, நீங்களே பார்க்குறீங்க. இப்போ வண்டி லைனாக நின்றுட்டு ரோட்டில் அதே ரொம்ப பெரிய அடி தான். மக்களுடைய வாழ்வாதாரம் முதல்ல ஆட்டோ தான். சின்ன சின்ன பக்கத்தில் இருக்கவங்க ஏழ்மையானவங்க நடுத்துறவங்க பயன்படுத்துகிற ஆட்டோ தான். இப்போ அவங்க வந்து இங்கேருந்து 500 ரூபா கொடுத்து ஒரு ஆட்டோவில் ஏறி போக முடியாது. அவங்களுக்கு சரியான பஸ் வசதியும் டைமிங்கும் கிடையாது இப்போ. அதனால் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களோட மன உடைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அதனால் எல்லாருக்குமே கஷ்டம்தான். இவ்வளோ நேரம் டிநாரு போயிருந்தோம், இதுக்குமான லோக்கல் எங்கன்னா துணி கடையை பார்த்து எடுத்து கொடுத்துட்டு போக வேண்டியதான். 200 ரூபா துணிக்கு இப்போ 50 ரூபா துணி எடுத்து கொடுத்துட்டு போக வேண்டியதான். வேறு என்ன பண்ண முடியும்? 50 ரூபா அரிசி வாங்கினோம், ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கி போட போகிறோம், வேறு வழியே கிடையாது. எங்கள் பொழப்பே அதான் போய் என்னைக்கு காய் சட்டை போட்டோமோ அன்னையோட எங்கள் லைஃபே முடிஞ்சு போச்சு. இந்த கவர்மெண்ட் நம்பி வாழ்ந்ததெல்லாம் போதும், இதுக்கு மேலே இந்த கவர்மெண்ட் இருக்கவே கூடாது லைஃப்பில். இவனுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ கொள்ள ஆச்சு முடிச்சானுங்க. பொருளாதார ரீதியாக எல்லாமே பாதிப்பு தான். இங்கே எவ்வளோ ஹோட்டல் இருந்ததோ அந்த எல்லா ஹோட்டலும் பாதிப்பு தான். இங்கே எவ்வளோ கடை இருந்ததோ எல்லா கடைக்கும் பாதிப்பு தான். இங்கே யார் சின்ன சின்ன தொழில் செஞ்சுருந்தாங்க, சின்ன சின்ன தொழில் செஞ்சு பொழைச்சிருந்தாங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு நஷ்டம்தான். கவர்மெண்ட்டு செய்யும்போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்டை நடத்துகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட வந்து கேட்கலாம், இந்தமாரி ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் நடத்த போகிறோம், இந்தமாரி ஒரு ஓட்டு, இந்தமாரி இடத்துல இந்தமாரி கவர்மெண்ட்டுக்கோசம் நாங்கள் ஒன்று செய்ய போகிறோம். மக்களாக சேர்ந்து அதில் ஓட்டு உரிமை பண்ணி அது மக்களாக வேணும், மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு மக்களாக கேட்டால் அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம். பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான விஷயம், மக்களுக்கு இது தேவை, இந்த பார்க்கு தேவை,
இந்த உடல் பயிற்சி நிலையம் தேவை, இந்த மாதிரி விளையாட்டு துறை தேவைன்னு மக்கள் நினைக்கணும். இது தேவைன்னு அப்படிப்பட்ட நேரத்தில் அதை கவர்மெண்ட்டு செஞ்சு தரலாம். மக்கள் யாரும் கேட்கலையே. மக்களுக்கு மக்களோட அத்தியாவசிய தேவை தானே எல்லாமே. மக்களுக்கு யூஸ் இல்லாத போது அது தேவையில்லாத விஷயம் தானே. அது மட்டும் எல்லாருக்கும் பாதிப்பு தான். சராசரி இப்போ ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கலாம், அந்த இடத்துல பாதிக்க அடியாயிரும். 500 ரூபா சம்பாதிக்க மாதிரி தான் இருக்கும். இருந்தால் நாங்கள் சேராட்டம் ஓட்டுறதா ஆட்டோ ஓட்டுறது தான். இப்போ ஒரு நாளைக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா அதுக்கு டாக்ஸி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வருஷத்துக்கு நாங்கள் 1 லட்சம் ரூபா 80,000 கிட்ட அது அதுக்கே சேராட்டாக்கு ஆட்டோவுக்கோ எதாவது செலவு பண்ணுவோம். அது போக மச்சத்தில் நாங்கள் தண்டலை வாங்குறது, நம்ம பிள்ளைய படிப்பு செலவு எல்லாம் இது வண்டி இது புலப்பார்த்து தான் எல்லாம் அதை ரிட்டர்ஷன் பண்ணுவோம். இப்போ இது போகிறதுனால கொஞ்சம் பாதிப்பு தான் தொழில். எல்லாருக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம், எல்லாருக்குமே கஷ்டம்தான். இப்போ இங்கேருந்து இப்போ நம்பி வரவங்க, இப்போ இங்கேருந்து அங்கேருந்து வருவாங்க, வெளியூர்லேருந்து வருவாங்க, வந்து இப்போ இந்த ஊருக்கு போனால் அந்த ஊருக்கு போனால் டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆட்டோ டிரைவரும் கஷ்டம். பாக்கி இந்த ஹோட்டல் வச்சுருக்காங்க, ஜவுளி கடை வச்சுருக்காங்க, அது வச்சுருக்காங்க, இது வச்சுருக்காங்க, எல்லாருக்குமே கஷ்டம்தான். சின்னோன்னு தள்ளுவண்டி கடை போட்டிருக்காங்களே அவங்களுக்கு கூட கஷ்டம்தான். கடை போட்டிருக்கவங்க, டிவி விற்கிறவங்க, ஆட்டோ டிரைவர், கார் ஓட்டுறவங்க, உள்ள பிரைவேட்டாக கார் ஓட்டுறவங்க, உள்ள கடை வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே பாதிப்பு. இதனால எங்களுக்கு பாதிப்பு, பொதுமக்களுக்கும் பாதிப்பு. இப்போ இங்கேருந்து கிளாம்பாக்கம் போய் இங்கே வந்தால் டைரெக்டாக ஏறி போயிடுவாங்க. இப்போ டிராஃபிக் அவாய்ட் பண்ணுற 40 கிலோமீட்டருக்கு போட்டீங்க. இப்போ அங்கே போயிட்டு கொண்டவர் இங்கேருந்து கொண்டவர் டிராவல் பண்ணி பஸ் ஸ்டாண்டு உள்ள போயிட்டு ஒரு பஸ்ஸை கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு 1/2 hour ஆகுது. இல்லை பேசஞ்சரே 2 மணி நேரம் டிராவல் பண்ணுறாங்களாமா, அவங்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் வந்திருக்கும், இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் மாற்றினதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்ன்றீங்க. ஃபேமிலி எப்படின்னா ரன் பண்ணுறீங்க? ஏதோ சின்ன சின்னதாக கொஞ்சமாக ஏதோ இப்போ ஓட்டி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஒன்று ரெண்டு வராங்களே அவங்கள வச்சு லோக்கல் பட்டை ஓட்டிகிட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இப்போ வந்து அரசாங்கம் வந்து இப்போ உங்களோட கோரிக்கைகள்லாம் கேட்டு உங்களோட கஷ்டத்தெல்லாம் பார்த்து பழையபடி கோயம்பேட்டுக்கே அந்த பேருந்து நிலையத்தை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வாய்ப்பு இல்லை. அதுக்கு இந்த அரசாங்கம் பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வேண்டாம் தானே எடுத்துகிட்டு போயிருக்காங்க, திரும்பி இதை வரவே வர்றது வாய்ப்பு கிடையாது. ஆனால் இது வந்தால் எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. இங்கே இருந்தால் இது வந்து ஒரு சென்ட்ரான இடம். இப்போ புதுசாக சென்னைக்கு வராங்கன்னா கோயம்பேட்டில் வந்து இறங்கினாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விலாசத்து கூட நேராக அவங்க போயிடுவாங்க. இப்போ கிளாம்பாக்கத்துலேருந்து புதுசாக சென்னைக்கு ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவங்க சென்னைக்குள்ளே வர முடியாது கரெக்டாக. அதனால் இது ரொம்ப நல்ல இடம். இது ஏன் தான் மாற்றினாங்க அரசாங்கம்னு எங்களுக்கே தெரியல. மாற்ற ஏதோ ஒன்று டிராவல்ஸ் பஸ் ஸ்டாண்டு கூட ஏதோ மாற்றினா கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பஸ்ஸுமே போகுது. இப்போ சிட்டி பஸ்ஸும் காலி பண்ண போகிறாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியும். என்ன தான் பண்ணுறது தெரியல. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை, பண்ண முடியலாமா. ரொம்ப மன வளர்ச்சிகள் ஆளாகிட்டோம். அரசாங்கத்துக்கு கோரி வைக்கணும்னா நம்ம எதாவது சொல்ல முடியாது. அது வந்து அவங்க மேலிடத்துலேருந்து முடிவு பண்ணால் தான் உண்டு. எங்கே கொஞ்சம் பாதி பஸ்ஸு வரலாம், அங்கே கொஞ்சம் பாதி பஸ்ஸு வரலாம். இப்போ மொத்த பஸ்ஸும் வரணும்னா ஜனங்க கொஞ்சம் திக்குமுக்காடுது. அவ்வளோ என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க பஸ் ஸ்டாண்ட் மாற்றுறது? இந்த மாதிரி எம்ஜிஆர் விஷயம் வந்து எம்ஜிஆர் எல்லோரும் இருக்கக்கூடாதுன்னு தான் பண்ணிக்கிறாங்க வச்சு. அதான் எனக்கு கம்பம் தெரியும், அது உண்மைது. ஆனால் எம்ஜிஆர் எல்லாம் இருக்கணுங்க. எம்ஜிஆர் இருந்தால் அந்த எம்ஜிஆர் இந்த இந்த பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா எம்ஜிஆரே இல்லை மாரி. இப்போ நீங்கள் அரசாங்கத்துக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னா என்ன? எந்த கோரிக்கைங்க? எப்படி எனக்கு வருத்தமா என் தலைவர் விஜயகாந்த் இருந்துட்டார், அதான் ஒரு துக்கத்தில், வேற ஒன்றும் இல்லைங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்டை வந்து ஆனால் எடுத்து ரொம்ப தப்புங்க, மகா தப்புங்க. லூலு மால்னு ஒன்று வருது, அந்த மாலுக்கு மால் வந்து இங்கே வர்றதாலும் இந்த பஸ் ஸ்டாண்டு சிட்டி பஸ் ஸ்டாண்டு சிட்டி ஒரு 10 பேராவது வண்டி ஓடுற அளவுக்கு சரி போயிடுச்சு, அந்த பஸ் ஸ்டாண்டு போயிடுச்சு விட்டுருங்க. சிட்டி பஸ் ஸ்டாண்டு இருந்தால் ஒரு 10 பேராவது பிழைப்பாங்க. இதையும் இங்கே அங்கே எதிர்க்கு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க, இந்த ரதிமீன் ஆஃபீஸு அங்கே இந்த பஸ் ஸ்டாண்டு அங்கே போகிறதா சொல்கிறாங்க. இந்த இடத்தையே மொத்தமாக ஏதோ ஒரு மாலுக்கு விற்றுட்டாங்கண்ணா, லூலு மால்னு. அந்த மால் இங்கே வரதாவே யூடியூப்லேயும் அந்த இதுலேயும் நாங்கள் நிறையா ரிவ்யூ பார்க்குறோம். மால் தான் இங்கே வரப்போகிறதா? மால் வர வரைக்கும் எங்களோட பொழப்பு என்ன ஆகுது? இப்போ மால் வர ஒரு 5 வருஷம் ஆகும். இவ்வளோ பேரும் அந்த மாலில் சவாரி பார்க்க முடியுமா? ஒரு குறைஞ்சது கோயம்பேடு ஒரு 700-800 டிரைவர் வண்டி ஓடுறாங்க, ஒரு 700-800 ஆட்டோ இருக்குது இவ்வளோ கோயம்பேடை சுற்றி. இந்த 700-800 பேர் இந்த மாலில் வண்டி ஓட்ட முடியுமா? மால் வரதுக்கு 5 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? 2003 பஸ் ஸ்டாண்டு திறந்ததுலேருந்து இன்னமும் இங்கே ஓட்டுற டிரைவர் இருக்காங்க சரிங்களா. அவங்களாம் எங்கே போவாங்க? ஓலா ஊபர்னாலே என்னன்னு தெரியாத நிறையா பேர் இருக்காங்க இங்கே. வாய் வார்த்தைக்கு வர சவாரியை வாய் வார்த்தையில் பேசி போகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்களாம் இப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ அதாவது கவர்மெண்ட்டு மாற்றினது சொல்ல, ஒரு 100 பஸ் ஓடுதுன்னா 50 இங்கே 50 அங்கே டிவிஷன் வழியாக பிரித்தா அது பப்ளிக்கு வந்து ஒரு இது இல்லை. ஏன்னா இங்கே இருக்கவங்களே தடுமாறுது. இது இது வந்து ஸ்டெடி ஆகிறதுக்கு 2 வருஷம் 2.5 வருஷம் ஆகும். ஏன்னா மக்கள் புரிஞ்சிக்கணும், அதர் ஸ்டேட்லேருந்து வருவாங்க, கேரளாலேருந்து வருவாங்க, அவங்களுக்குலாம். ஏன்னா இப்போ எஸ்சிடிசி அவுட்டோர் பஸ்ஸு, இந்த லோக்கல் பஸ் இல்லாமல் வேறு வெளியூர் பஸ்ஸெலாம் அங்கேயும் போகுது. ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியாது. இங்கே இருக்கவங்களே ஒரு ஸ்டடியான மைண்ட் இல்லாத போது
வெளியில் வட மாநிலம் இந்த பெங்களூர்லேருந்து வரவங்க அதை அந்த ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அன்கான்ஷியஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு நமக்கே தெரிய மாட்டுது. அவங்க மாத்துறது கூட பிரச்சனை இல்லை, அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல. ரயில்வே ஸ்டேஷன் நடக்கணும் அவ்வளோ தூரம் லக்கேஜில் வச்சுலாம் எவனால் நடப்பானா? சும்மா இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்குதுனாலே அவ்வளோ தூரமாகங்கிறான். பஸ்ஸை பிடிக்கிறதுக்கே லோக்கல் பஸ் இங்கே தான் இருக்குதுன்னா அதுக்கே அவ்வளோ தூரமாகங்கிறான். ஊரில் இருக்கணும்னா அவ்வளோ தூரம் போகணுமா கேட்குறான். அப்படிங்கும் போது வில்லேஜ்லேருந்து வந்து சிட்டியில் வரவங்களாம் அவங்க நடக்கவும் மாட்டாங்க. லக்கேஜ் வச்சுலாம் இப்போ யாரும் நடக்கிற மாதிரிலாம் இல்லை. வந்தோம்மா கேபை புக் பண்ணுவோம். அதுவும் அந்த டைம்லாம் கேப் புக் பண்ணால் நார்மலாகவே போகிற ரூட்டோட 500-600 வருது. பஸ் டிக்கெட்டே 400-500 தான். இங்கே வீட்டுக்கு வரத்துக்கு 1000-900 கொடுத்துட்டு அவனா வருவானா? நம்ம தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அது கவர்மெண்ட் வந்து மாற்றினது தப்பு சொல்ல கவர்மெண்ட்டு. அது 50% இங்கே 50% அங்கே அப்படி மாற்றியிருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்க இது பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து உடனே எங்களுக்கு அவங்க பஸ் ஸ்டாண்டு தேவை இல்லை, சரி கட்டிட்டாங்க, அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்களும் சரி அவங்களும் சரி, இதோட ப்ராஜெக்டே அவங்க இருக்கும்போது தான் அந்த ப்ராஜெக்ட் போட்டது. அந்த மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட் மாதவரம் ப்ராஜெக்ட்டு அவர் எடப்பாடி தந்தார். இவர் கல்வெட்டு தான் இருக்கணும்ல, அதனால் அங்கே கல்வெட்டு தளபதி கல்வெட்டு அங்கே இருக்குது அவ்வளோதான். மற்றபடி அது வந்து திறந்ததுக்கு பெரிய பரப்பளவு தான், அது வந்து யாருமே எந்த ஒரு இதுவும் சொல்லலை. ஒரு 50 இங்கே 50 அங்கே வச்சுருந்தா இங்கே லோக்கலில் இருக்கிற ஆளுங்களுக்கே ரொம்ப குழம்புது. அதனால் வெளியே ஆளுங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருக்கும், சரியான ஒரு இதாக இருக்கும். தமிழன் என்று மார்த்தட்டிக் கொள்கிறோம், பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் நம் இனத்தின் வரலாற்று பெருமை தெரியும். ஆயிரத்தி 1956 மொழிவழி பிரிவினை என்பதை இந்திய அரசாங்கம் தீர்மானம் இயற்றப்பட்டு மொழிவழி பிரிவினை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி பண்டித நேருவினுடைய அரசாங்கம் சொல்லியது. நாம் அதை என்ன சொல்லுகிறோம்? அது ஒரு மோசடி என்று சொல்லுகிறோம். கண்ணகி மதுரையில் வாழ்ந்த பிள்ளை வனவேசமாக வெளியேறி வந்து மங்களதேவின் இடத்துல தாவிச்சிருக்கு. கண்ணகி கோயிலில் புற இடிந்து பெரிய கோவம் மாதிரி இருக்குது. தமிழ்நாடு முக்கியமந்திரி காமராஜ் வந்த சமயத்தில் மாநிலங்களை பிரிக்கப்படும் போது இது ஒரு கேரளாவும் ஆயிட்டு கேரளாவாக இருந்த பகுதி தமிழ்நாடாகவும் மாறிடு. சித்ரா பௌர்ணமி டயத்தில் மாத்திரம்தான் கோயிலை பார்க்க போக விடுவாங்க. அந்த நாளுக்கு மட்டும் விடுவாங்க, மற்ற நாளுக்கெல்லாம் அங்கே போக விட மாட்டாங்க. இல்லாத சமயத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை அங்கே அனுமதிக்காது.